இந்த இடக்கு நேட்டா நம்ம பொறுப்புல மண்ணை போட்டுடுவோம் போல இருக்கே. ஏயோ சுத்த வரம் கட்டவனா இருக்கிய? யோ எவ்வளவு அழகா கட்டில் போட்டிருக்க, கீழே படுத்துக்கிட்டு இருக்கிய முண்டா, ஏன் இந்த கட்டில படியா? ஆமாமா மெத்தையெல்லாம் சுகமா தான் இருக்குது, உள்ளு வந்து ஏன் முட்டியில வேண்டு போகும். நீ என்ன சொல்லுங்க, தாயந்திரகாணி சுகம் வாழ்ந்தாலும் வராது. அப்பா உன் சம்சாரம் கட்டில் மேல, நீ கேளுயா என்னப்பா புருஷம் கொண்டாட்டியா இருந்துட்டு இப்படி தனித்தனியா? ஆனா நீங்களே சொல்லுங்க, தூங்குறப்ப கை கால் படாம எவனா தூங்க முடியுங்களா? அது எப்படி முடியும்? இது உங்களுக்கு தெரியுது, எனக்கு தெரியுது. இந்த கடலில் புரியலையே, இப்படித்தான் ஒரு நாள் தூங்குறப்ப கைப்பட்டுன்னு சொல்லி காய்ச்சி மூச்சு கத்த ஆரம்பிச்சுட்டா இவ சங்காத்தமே வேண்டான்னு அன்னைக்கு தனியா வந்து படுத்திருந்தாங்க, அந்த பக்கம் போறதே விட்டுங்க. அப்போ நீங்க ரெண்டு பேரும் இது வரைக்கும் நீங்க நம்மள நமக்கு நம்பாடி போங்க. சாமி சத்தியமா சொல்றேன், இது வரைக்கும் நான் அவங்க படுத்தது இல்ல, இனிமே படுக்க போறதும் இல்ல. எவனால இந்த அளவெல்லாம் தூங்குறது மட்டும்தானா தாம்பத்தியம்? துப்பு கெட்டவனே லட்சுமி, இன்னைக்கு ராத்திரி அம்மா என் தூக்கம் போகண்டி அம்மா. அப்பா நானும் வரேன்ப்பா. இவன பெத்தவே தப்பா போச்சு, இவனை என்ன பண்ணலாம்? ஒண்ணு பண்ணுவோம், அவ புருஷனே இவனுக்கு கவலா இருக்கட்டும். முருகா முதலாளி ஒரு முக்கியமான வேலையை அனுப்பிச்சிருக்காரு, இவனை கொஞ்சம் படுக்க வச்சுக்க. என்ன வேலையா போற? எல்லாம் உன் வேலையா தான் போறேன், நீ நிம்மதியா தூங்க, நான் பாத்துக்கிறேன். நிலக்கா இது நிறம் நல்ல நேரம். ஆமா மாமா இசுல் அடிக்கணும் மாமா. என்னடா நேரம் கட்ட நேரம் விசில் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு விசில் அடிக்கணும் மாமா? உன்னோட தொலையே தாங்க முடியலையே, பேச மாட்டா. விசில் அடிச்சாதான் எனக்கு தூக்கமே வரும். சரி மெதுவ காத ஓரமா அடிச்சு. ஒரே கொசுக்காரி அதனால சர்ஜரி பாடு. பேசாம பாடு, கை கீ போடாத. என்னது படுத்துக்கங்கிற, கை போடக்கூடாதுங்கிற, எப்படி? ஏமா உங்க ஊர்ல எல்லாம் இப்படித்தானா? ஐயோ அப்ப காலை போடுவோம். ஐயோ என்ன படுக்கலா இருந்தா படி, கைக்கு போடாத. நல்ல ஏன் போட்டாச்சு பாரு மாமா, தூக்கம் வருது படுத்துக்கிறேன்னா கையெல்லாம் போடுறான். நான் அப்பவே சொல்லல அவளுக்கு மேல கை போட்டா பிடிக்காதுன்னு. கை போட்டா பிடிக்க சொல்லுங்க. அவன் தோக்கு கெடுமில்ல, விடி காத்தால எழுந்து கெடுமில்ல, எழுந்துச்சு வேலை செய்யல. முருகா என்ன குத்து கொல்லு வெட்டு என் மூக்குல மாத்திரம் அடிக்காதடா, நீ என்ன சொன்னாலும் கேக்குறட்டா. நாளைல இருந்து என் அண்ணாவானுதான் கூப்பிடணும். முருகா நீ என்ன விட வயசுல சின்னவன்டா, கூப்பிடுறியா? முக்கா முக்கா வாடா, இங்க வாடா. ஏண்டா அன்னைக்கு உடம்பு பூரா கட்டு போட்டுட்டு வந்த மூக்க தவிர இன்னைக்கு மூக்குல மட்டும் கட்டு போட்டுட்டு வந்திருக்கிற உடம்ப விட்டுட்டு என்ன விஷயம்? முதலாளி ராத்திரி அவசரமா பாத்ரூம் போனேன், ஒரே இருட்டா இருந்தது, மூக்குல அடிபட்டுடுச்சு. பாத்ரூம் போயிட்டு வந்தா மூக்குல அடிபடுமா? புரியலையே, என்னடா குழப்பமா இருக்கு. சரி சரி போய் குழந்தைங்களை கூப்பிடு. முருகா முருகண்ணே. முருகண்ணா என்ன இவ்வளவு மரியாதை? அரக்க பறக்க எண்ணெய் தேய்ச்சி குடிச்சாலே தூக்கம் அப்படி தூக்குது. என்ன சொல்லு,
அரப்பும் சீவக்காயும் தேய்ச்சு குளிக்கிற சுகமே தனிதான் மாமா. இங்க என்னடா ஒரு பக்கெட் தண்ணிய குடுத்துட்டு எல்லா வேலையும் அதுலயே பண்ணிக்கங்கறானுங்க. குட்ட தண்ணியில குட்டி கண்ணம் போட்டு குளிக்க சுகம் வாழ்நாள் வராது. நாயக் குளிப்பாட்டி நடுவுட்ல வச்சாலும் யாரா முருகண்ணே முதலாளி அண்ணே உங்களை கூப்பிடறாருண்ணே. அண்ணே அண்ணனுக்கு பேன் பாத்துட்டு இருக்காங்க முடிஞ்சது வருவாங்கன்னு சொல்லு. அப்படிங்களா அண்ணே? சரிங்க அண்ணே. முதலாளி அண்ணே முருகண்ணே வரறாரு அண்ணே. ஏண்டா மூக்கா முருக முதல் முதல்ல நம்ம வீட்டுல வேலைக்கு சேர்ந்தப்போ போடா வாடா தாட்டு பூட்டு தஞ்சாவூர்னு அவனை மிரட்டுவே. இப்போ முருகண்ணே முருகண்ணேன்னு மரியாதையா கூப்பிடுறியே என்னடா விஷயம்? ஒண்ணும் இல்லைங்க முதலாளி. ராத்திரி பாத்ரூம் பக்கம் போனா சமையல் அறையில லட்சுமி முருகனும். டேய் பாத்ரூம்ல எதுடா சமையல் ரூம்? பாத்ரூமுக்கு ஆண்டவே சமையல் ரூம் முதலாளி. அப்போ நீ சமையல் ரூம் பக்கம் போயிருக்கிற. அதுக்கு மேல சொல்லு. அங்க முருகன் லட்சுமி கிட்ட தனக்கு ஒரு தம்பி இல்லையேன்னு வருத்தப்பட்டுக்குச்சு. கேட்டனா கலங்கிட்டேன். அப்பத்துல இருந்து தம்பி ஆவதுன்னு முடிவு பண்ணிட்டேன். புள்ளை இல்லாதவன் பிள்ளையார் கோயில சுத்துவான், தம்பி இல்லாதவன் எதை சுத்துவான்? உன்ன சுத்தி இருக்கிறான், நீ தம்பி ஆயிட்ட அப்படித்தானே? நல்லா சிரிக்கிற சரி. போயிடுச்சு. தப்பலாம், துப்பாக்கில இருந்து தப்பலாம், விஷத்துல இருந்து தப்பலாம், ஆனா முருகா அந்த காரில வச்சிருக்கிற பாம்புக்கு நீ தப்பவே முடியாது. ஏண்டா பெரிய கொடுத்து அந்த கார்ல வைடான்னு என் கார்லயே வச்சு அது இந்த கதிக்கு ஆளாகிட்டேடா. பாவி பாவி. அந்த வண்டி நீங்க சரியா சொல்லல, அதான் அந்த வண்டியில வச்சேன். ஆமா அதுல என்ன இருந்தது? ஐயோ அதுல வேண்டா, உங்க அம்மா தாலியே இருந்தது, அறுக்கிறதுக்கு இருந்தியாடா. பாவி பாவி. ஊசி பண்ணும் டைம் ஆகுது, எங்க போடுறதுன்னே தெரியலையே. ஆமா உடம்பு பூரா கட்டை போட்டுட்டு ஊசி எங்க போறதுன்னு என்னையே கேக்குறியா? இதோ இந்த பாவிதான் என் பையன், தினசரி ஊசி இவனுக்கே போட்டு மொத்தமா நான் வாங்கிக்கிறேன். அசம்மா எனக்கு மூத்திரம் வருது, எங்க அடிக்கிறது? டேய் உனக்கு மட்டும் தான்டா ஒரு நாளைக்கு இத்தனை தடவை வருது. நாலு பேர் இருக்கும்போது மூத்திரம் அடிக்கிறேன்னு சொல்லாதடா. என்னன்னு சொல்றது? டேய் கௌரவமா விசில் அடிக்கிறேன்னு சொல்லு, நான் புரிஞ்சுக்குவேன். இதையாவது ஒழுங்கா சொல்லுடா, விடு வச்ச மாதிரி ஆக்கிடாத. எங்க சொல்லு விசில் அடிக்கிறேன். ஐயோ நல்லா வெட்டுங்க ஐயா, நல்லா வெட்டுங்க. பங்களாவுக்கு பின்னால இவ்வளவு புதர் இருந்ததுன்னா பூச்சி போட்டு சேராது. பிளடி இந்தியன்ஸ் காட் இட் காட் இட். பரமேஸ்வரா பரமேஸ்வரா என்ன காப்பாத்துப்பா. ஈஸ்வரோ ரட்சத்து முதலாளி, ஈஸ்வரோ ரட்சத்து, ஈஸ்வரோ ரட்சத்து. பயப்படாதீங்க முதலாளி, நான் முனீஸ்வரன்ல மூக்க. அடாடா நம்ம மூக்க. ஏண்டா யாருக்கும் தெரியாம சந்திரமண்டலத்துக்கு போயிட்டு வரியா? ஏன் டிரஸ் அப்படியே வச்சிருக்க? அவுத்து போட வேண்டியதானே. மயிரில உயிர் தப்புனான்னு படிச்சிருப்பீங்க. அந்த மயிரோட மகத்துவத்தை நேத்து தான் புரிஞ்சுக்கிட்ட முதலாளி. என்ன மரியாதை இல்லாம முதலாளி கிட்ட மயிரின்னு பேசுற? அடப்போங்க முதலாளி, கார்ல ஏறின கபால் வச்சிச்சு. கவித மேல ஏறினாலே கால் உடையும், நீ ஏண்டா கார்ல ஏறின? ஆமா உனக்கு எங்கெல்லாம் அடிபட்டது, எங்கெங்கெல்லாம் அடிபட்டது? படக்கூடாத இடத்துல எல்லாம் பட்டுக்குது. முருகனும் லட்சுமியும் இங்க வந்ததுல இருந்து முதலாளி கிட்ட உங்களுக்கு இருந்த மரியாதையே போச்சுங்க. எனக்கு அப்படி ஒண்ணு இருந்ததுங்கிற? அட நீங்க ஒண்ணு ரொம்ப தன்னடக்கத்தோட பேசுறீங்க. மேனேஜ்மெண்ட் வேலை பாத்துக்கிட்டு இருந்த நீங்க இப்ப புல்லு வெட்ட வந்திருக்கீங்கன்னா இதுல இருந்தே தெரிய வேணாம். நான் யாரு? இந்த பங்களாவுக்கு மேனேஜர். நான் இந்த புள்ள ஆட்டணும். இந்த மாதிரி ஒரு மரியாதை குறைவு வராம இருக்கணும்னா நீங்க கொலை பண்ணணும். யார? முதலாளியா? அட முதலாளிய கொலை பண்ணா நமக்கு யாருங்க வேலை கொடுப்பா? உனக்கு எப்படி இவ்வளவு அறிவு வந்தது? உன்னை கண்காணிக்கணும். வர வர உனக்கு அதிகமா வளருது. இது முதலாளிக்கு பிடிக்காது. ஜாக்கிரதை. லட்சுமியை முருகனையும் கொலை பண்ண சொன்னா நீங்க ஏங்க அவசரப்படுறீங்க?
அவங்க ரெண்டு பத்தியமா? ஆமா. ஏண்டா? முருகனை மட்டும் கொன்னா பட்டாங்க. லட்சுமி பாவம். அவளை பாவம் நினைச்சீங்க? கடைசில ஐயோ பாவம் ஆயிடுவீங்க. அப்படியா? தொலைச்சறேன் தொலைச்சி. ஆமா. கொலை செய்யறதுன்னா என்ன? அட போ. अड़वाई பரவாயில்லடா நான் யாருன்னு தெரியுமா சின்ன வயசுல நான் கண்ணக்கோல் போட்டதனால தான் இந்த வயசுல கடத்தல் மன்னனா இருக்கேன் அந்த ராஸ்களுக்கு எங்க தெரிய போகுது கம் ஆன் கோல் கம் ஆன் ஏர்க்கனவே தரந்திருந்தது நான் ஒரு மனைய ஆனா அதை யாரும் கேட்க கூடாது என்னது அலமாரிக்குள்ள எல்லாம் காகி டிரஸ்ஸா இருக்குது ஒருவேளை ஊர்க்கா வீடா இருக்குமோ ஆமா இந்த காலத்து ஊர்க்கால மங்களா கட்டி வச்சிருக்கானுங்க ஆனா பையனை பார்த்தா நம்ம பையன் மாதிரியா இருக்கா ஒருவேளை கிளாஸ் பிரீடா இருக்குமோ வாட்ச் பண்ணனும் என்னங்க போலீஸ்கார வீட்டுல திருடுனவன பாத்துக்கிறேன் ஆனா ஐஜி வீட்டுல திருட வந்தவன எலை இப்பதான்டா பாக்குறேன் ஓ ஐஜி சாரா மன்னிச்சிடுங்க தயவு செய்து என்ன மன்னிச்சிடுங்க வாட்ஸ் யுவர் நேம் நவ மை நேம் இஸ் ஜாக் லெமன் ஜாக் லெமன் தொடம்ப கட்டிக்கு பட்டு குஞ்சமா ஷட் அப் யுவர் நாஸ்டி மவுத் ஓ என்டா கேப் மாதிரி கேப்படி துப்பாக்கி வச்சுக்கிட்டு திருட வந்தியா எங்க இப்ப சுடு பாக்கலாம் சுடு ஆஃப்டர் வளைத்தல் ஆல்சோ நான் சுடுவேன் ஐயோ இதே முட்டாள்களை வச்சு நான் இன்டர்நேஷனல் ஃபேம் ஆவறனா இல்லையா பார் ஆவடா ஆவ அப்பாவங்களை வெச்சு வேலை வாங்குறேன்னு சொல்லி அந்த அப்பாவங்களை போலீஸ்ல மாட்டி விட்ட ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் அந்த அப்பாவங்க கையாலேயே போலீஸ்ல மாட்ட போறடா தம்பி யாருங்க முதலாளி இவன் இவன் என்னுடைய பார்ட்னர் போலீஸ்ல மாட்டிட்டான் அவங்க என்ன இவனை தெரியுமான்னு கேட்டாங்க தெரியாது தெரியாதுன்னு சொல்லிட்டேன் இவன் ஆட்ட க்ளோஸ் ஐயையே அப்புறம் ஏன் இவன் போட்டா உள்ள வச்சிருக்கீங்க ஏதோ பார்ட்னர் ஆச்சா ஒரு ஞாபகத்துக்கு இருக்கட்டு மேல மாட்டி வச்சாக்கா இப்படி பண்ணாத்தானே தங்கத்துல போட்டு அமுக்கு இவனை அடிக்கிறேன் ஏன் முதலாளி நான் போலீஸ்ல மாட்டிக்கிட்டா கூட தெரியாதுன்னு சொல்லுங்க அதுக்காக என்னுடைய கொள்கையை மாத்திக்க முடியுமா யார் போலீஸ்ல மாட்டிக்கிட்டாலும் தெரியாது தெரியாதுன்னு தான் சொல்லுவேன் ஐயோ ஆமாண்ட புருஷா நீங்க போய் 10 வருஷம் ஆகுது புருஷமான இடத்துக்கு பின்னாடியே பொண்டாட்டியும் போகணும் அதுதான் ஐதீகம் ஆனா நீங்க நரகத்துக்கு தான் போயிருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் எப்படி அங்க வர முடியும் அதுதான் கழட்டிக்கிட்டேன் நான் அப்பவே சொன்னேன் அந்த தர்மலிங்கத்து கூட சேராதீங்க அவ அயோக்கியன்னு கேட்டிங்களா அசட்டுத்தனமா காரியம் பண்ணி அப்பாவித்தனமா மாட்டிக்கிட்டீங்க கோர்ட்டுல கடத்தல் பண்ணதுக்கு 10 வருஷம் தண்டனைன்னு ஜட்ஜு சொல்லி வாய மூடல நீங்க வாய திறந்துட்டீங்க கோர்ட்டு கூண்டோட நரகத்துக்கு போயிட்டீங்களே கல்யாணம் ஆன நாள்ல இருந்து நீங்க ஆசைப்பட்டு ஒரு அடை கேட்டிருக்கீங்களா அதிரசம் கேட்டிருக்கீங்களா ஆனா அதை கேட்டுட்டீங்களே உங்க ஆசையை நிறைவேற்றணுங்கிறதுக்காகத்தான் நம்ம பொண்ணை கட்டுப்பாடோட வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த தர்மலிங்கத்தை எவன் ஒருத்த உயிரோடவோ இல்ல பொணமாவோ கண்டுபிடிச்சு போலீஸ்ல ஒப்படைக்கிறானோ அவனுக்கு தான் நம்ம மகளை கட்டி வைக்க போறேன் அது வரைக்கும் அவ யாரு கூடவும் பேச மாட்டா யாரையும் பார்க்கவும் மாட்டா
என்ன முழிக்கிறீங்க சாப்பிடுங்க. தெரியாதரமா ஓட்ட பஜ்ஜி கேட்டே பஜ்ஜி கேட்டே பயமுறுத்துறீ. இப்ப சாப்பிட போறீங்களா இல்லையா? ஏன் இவ்வளவு பஜ்ஜி சாப்பிட்டா உங்க அம்மா இன்டர்வியூ தருவாங்களா? குழந்தை உங்க அம்மா கொஞ்சம் கூப்பிடுமா? அம்மா கோழி சாப்பிட்டு இருக்காங்க, வரத்து கொஞ்சம் நேரம் ஆகும். தின்னு கட்ட குடும்பம் போல இருக்கே, இங்க பொண்ணு இருந்தா என்ன கதையா பண்ணும்? அம்மா பரமேஸ்வரி யாரடா அவன், என் பேரை சொல்லி கூப்பிடுறது? என்னோட அம்மா. இது என்ன பொண்ணு பார்க்க வந்த மாதிரியே தெரியலையே, பொறாத்திரட மாதிரி முழிக்கிறான். தம்பிதான் மாப்பிள்ளைய? ஏப்பா இப்படி அபசகுன மாதிரி பொண்ணு பார்க்க வந்த இடத்துல அழுகிற? கவலைப்படாதே, என் பொண்ணு உன்னை கண்கலங்காம பாத்துக்குவா. உட்கார். உட்காருங்க. ஏன் இப்படி தடுமாறுற? முன்ன பின்ன எனக்கு அனுபவம் இல்லைங்க. எது உட்காந்தா பொண்ணு பார்த்து ரொம்ப தடுமாறாத. ஏண்டா கண்ணா, நம்ம கண்டிஷன் எல்லாம் சொல்லிட்டியா? சொல்லிட்டனே. கண்டிஷனா? என்னம்மா கல்யாணம் சொல்ல ஏத்துக்க சொல்றீங்க? ஓகே. ஐயய்ய அதெல்லாம் தம்பி, என்ன நீ வரதட்சணை ஒரு பைசா கூட தரமாட்டீங்க? பரவாயில்ல, எனக்கு வேண்டியதா நம்ம ரேவதி தான். இவ எனக்கு ஒரே பொண்ணு, கல்யாணத்துக்கு அப்புறம் என் சொத்து பூரா உனக்கே எழுதி கொடுத்துறேன். விஷயம் என்னன்னா, தர்மலிங்கம் தர்மலிங்கம்னு ஒருத்தன், அவன் என் புருஷனுக்கு பார்ட்னர். அவருக்கு நான் பத்திரிகை கொடுக்கணுமா? கஷ்டம். விடுங்க, தூள் பண்ணிடுறேன். நான் சொல்றதே நீ புரிஞ்சுக்கலையே, அவனே நீ கொலை பண்ணணும். அம்மா. என்ன அம்மா? அவனை கொலை பண்ணாதான் என் பொண்ணு உனக்கு கட்டி கொடுப்பேன். திட்டம் போட்டு உள்ளத்தல பாக்குறீங்களா? எங்க சென்னா தொலைச்சு தொலைச்சு எவனாவது ஏமாந்த மொட்டைப்பாய் கிடைப்பான், அவனை பாத்துங்க. நான் வர்றேன், குட் பை. என்னங்க இதுதான் காதல் கடையாளமா? எதுடி காதல்? பீச்சில் உட்காந்து ஒண்ணு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டா அது காதலாயமா? ஒரு நாள் வந்து தொலை விட்டு இருக்கியா? இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் பாப்பா, கல்யாணத்துக்கு பாப்பான நீ ஏமாத்தி உங்க அம்மாட்ட கூட்டு வந்து கொலை பண்ண சொல்ற. ஏண்டி ரெண்டு பேரும் சேர்ந்து ஆளை கோசமா திட்டம் போட்டுக்கிறாடி? டேய் கச்சாமிச்சான்னு பேசாத, கண்டிஷன்னா கண்டிஷன் தான். நான் என் கொள்கையில இருந்து மாற போறதே இல்ல. நீ அவனை கொலை பண்ணினா என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டலாம், இல்ல அவளை தூரம் நின்னு கூட நீ பார்க்க முடியாது. அடியே ஒன்ஸ் பண்ணையோ உனக்கு லைட்டா லவ் பண்ணதா சொல்றேன். உங்க அம்மா குளிக்க மாத்திர சொல்லு, இல்ல நீ கண்ணிகளியாமே சாவ. அதனால முதல்ல கொண்டு மோசம் இல்ல, போட. அம்மா நீதான் உன்னோட கொள்கையை மாத்துகையா? அடி செருப்பால. தம்பி தங்கச்சி, தங்கச்சி தம்பி, வாங்க தம்பி, வாங்க தம்பி, வாங்க தங்கச்சி, வாங்க தங்கச்சி. நாங்க ரெண்டு பேரும் புருஷன் பஞ்சாது, என்ன தம்பியும் அவள தங்கச்சின்னு கூப்பிட்டா முறை மாறிப்படாதா? ஆமா அக்கா, இவங்கதான் என்னோட அம்மா. இது ஒன்றா அம்மாவா? ஒன்றா அக்கான்னு நினைச்சேன். ஒன்றா அக்காவா? ஒரு அக்கா ரெண்டு அக்கா கேள்விப்பட்டிருக்கேன், அதெல்லாம் ஒன்றா அக்கா? ஆண்டி லாங்குவேஜ் தெரியாம முடிக்காதீங்க. கோயம்புத்தூர்ல ஒன்றது என்றதா ஒன்னது என்னன்னு அர்த்தம். அடடே, அப்பப்ப மாப்பிள்ளைக்கு கூட மேல் மாடி வேலை செய்யுதே. நீங்க தர்மலிங்கத்துக்கு தான் வேலை செய்யறீங்களா? டேய் கணேசா, காபி கொண்டார சொல்லி எவ்வளவு நேரம்டா ஆகுது? தோரட்டா. எவ்வளவு நேரம்டா? கழுத அவனே. இந்த தர்மலிங்கம் எப்படி? அவரை பத்தி என்ன சொல்றதுங்க? தங்கம்னா தங்கம், சொக்க தங்கம்ங்க. ஆமாங்க, அன்னைக்கு பிளேசரை உடச்சு போட்டு முங்களா, கோச்சிக்காம ஆளுக்கு 100 ரூபா கொடுத்தாருங்க. ஆங்கிலுக்கு ஒரு உரையும் இல்லீங்க. மணி அடிச்சா சோறு, மயிர் மச்சா மொட்டைங்கிற மாதிரி மூவே கோழி அடிச்சு சோறு போடாருங்க. தின்னு போட்டு தூக்கம்னா தூக்கம், மம்மியே தூங்குறமுங்க. அவரை பத்தி என்ன சொல்றது? அவரு தெய்வமுங்க. ஆமாங்க. முதல்ல காப்பியை கொண்டு போ, உள்ள போடா போ. ஏன்பா என் வருங்கால மாப்பிள்ள இவங்க நம்ம ஆளா இல்ல அவன் ஆளா? அம்மா காரியத்தை கெடுத்து போல இருக்கு. ஏய் போடா காப்பி, விடா. ஏய் போடா. அன்பா பேசி காப்பிய கொண்டு போய் கொடு. ஓ போய்க்கு முருகனே, நாங்களும் வேலை வெட்டி இல்லாம சும்மா தான் இருக்கோம். அதனால உங்க முதலாளிட்ட சொல்லி எங்களுக்கு வேலை போட்டு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். எப்படி? அதுக்கு என்ன, அவர்கிட்ட சொல்லி வேலை போட்டு கொடுத்தா போச்சு. மாமே என்ன டேஸ்டா உட்காந்துக்க, முன்னாடி கோச்சுக்காரு. ஆமா வா, போடு போய் போடு, போடுவோம் வா. பாருங்க. என்னவனி பாரம் பாரும். ஐயோ அப்பா, மாப்பிள்ள வயிற்று வலி வைத்தியம் நல்லாவே இருக்கு, எடுக்கையா? அத்தை இவங்க ரெண்டு பேரும் பயன்படுத்தி அந்த தர்மனு கிட்ட வேலைக்கு சேர்ந்து அவனை பிடிச்சு ஜெயில தள்ளல,
என் பேர் ஜெய் வீரபாண்டியன்ல. டாலி டாலி அடே முதல்ல அவனை புடி, அதுக்கப்புறமா என் மகளை புடி. புடுடா புட்டமா தான் போல இருக்க. நம்ம மரியாதையை நம்ம தான் காப்பாத்திக்கணும். மாடம் தனியனுங்க தனியனுங்க. ஏண்டா லட்சுமணசாமி, அப்பாவிகள் அனுப்பி தங்கத்தை கொடுத்து அனுப்பிச்சா, தங்கத்தை எடுத்துட்டு கோழியை திருப்பி அதுல போட்டு கொடுத்து அனுப்பிட்டியா? இப்பவே போலீஸுக்கு போன் பண்ணி உன் கையில விலங்கு மாட்ட சொல்லல. போலீஸுக்கா? நம்ம ரெண்டு பேருமே திருட்டு பசங்க, எந்த போலீஸுக்கு தான் நீ போவே? அந்த வழியெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத, செருப்பு முடிஞ்சிடும். ஐயோ, ஒரு நாள் கோழி சாப்பிடல உடனே எட கபால் இறங்குத. என்னப்பா இது, திறந்த வீட்டுல நாய் தான் நுழையுவாங்க, இங்க பேயெல்லாம் நுழையுது. யார் நீங்க? நான் தான் ரேவதி அம்மா. உங்களுக்கு என்ன வேணும்? நீ தான் வேணும். இவங்க ரேவதி அம்மா, மயக்க வந்த மூக்க வச்சு அமுக்கு. சாரி பாஸ், மறந்து அங்கேயே வச்சு வந்துட்டேன். ரெண்டு பக்கம் படி இருக்குல்ல, அதுல கூட்டி இருப்பாங்களேண்டா. ஐயோ ரேவதி அம்மா, பிடிச்சுக்கிட்டு வந்துட்டேன். கொண்டாவளே ஏண்டா தள்ளுறீங்க? சென்னமாமா இவங்களை கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஒரு மரியாதைக்கு ரேவதி அம்மாவை பிடிச்சிட்டுவான்னு சொன்னா, ரேவதியோட அம்மாவே பிடிச்சி வந்துட்டீங்களா? நல்லாங்கப்பா நீங்க. அறிவு கெட்டவனே, கிளியை அழைத்து வர சொன்னால் கொட்டானை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறாயே. நீட்டடா கையை. வளர்த்த கழுதை என் மாரிலேயே எட்டி உதைக்கிறது. இளம் தாரகியின் தாயே, இதோ வந்துடுற, இதோ வந்துடுற, இதோ வந்துடுற. மிடிலேஜ் மங்க, நீ யார்? என்னடா தர்மலிங்கம், என்ன மரியாதை குறையுது? என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? உன் ஜாதகமே என் கையில இருக்குடா. எப்படி மிடிலேஜ்? டேய் ஓல்டேஜ், இல்லாத மூலையை போட்டு அனாவசியமா கசிக்காத. நானே சொல்றேன், நான் தான் உன் பார்ட்னர் பொண்டாட்டி பரமேஸ்வரி. ஓஹோ, தட்டு தட்டி கட்டு கட்டு. என்னடா வேண்டா வாந்தி எடுக்கிறீங்க? நான் தான் உட்கார, அப்புறம் ஏன் தள்ளுற? என்னங்கடா பாக்குற இடத்துல நின்றுறீங்க? சே டேய், உன்னை வெகுளி பையன் நினைச்சேன். நீ என்னடா இந்த கிழவியோட கூட்டணி அமைச்சுக்கிட்டு என்ன கவுக்க பாக்குற? தங்க எங்கடா? ஆயா கண்ணு குட்டி பிடிச்சிடுவா, மாட்டை பிடிச்சி வந்துட்டு தங்க எங்க தங்க எங்க தங்கத்துக்கு போறது? மாமேல கை வச்ச மரியாதை கட்டிடும். தங்க வேணும்னா ரேவதியும் பாண்டியனும் போய் கேளு. மூக்கா, உடனடியா போய் ரேவதியும் பாண்டியனையும் கூட்டிட்டு வா. இந்த அறிவு கட்ட மோனாளிக்கிட்ட அப்பவே சொன்னேன், முட்டா பசங்களை வேலைக்கு வைக்க வேண்டாம்னு. கேட்டானா?
முருகா அறிவு கட்டவன் சொன்னத முதலாள் கிட்ட சொல்லிடாத. ஏ மாமா, முதலாளி நம்மளையே இந்த பாடு வருத்துறாரே, ரேவதியும் பாண்டியனும் கிடைச்சா கொண்டு போடுவாரோ? சிப்பந்தி பண்ணி போடுவேன், என்ன பண்ணலாங்க? சிச்சோ, ரோட்ல ஒரு ரெண்டு பேரை காட்டி இவையதான் ரேவதி பாண்டியன்னு சொல்லி போடுவோம். உனக்கு கூட மூளை இருக்க, மூக்கம் கூட சேர்ந்து சேர்ந்து உனக்கு மூளை வர ஆரம்பிச்சிருச்சு. சகவாச தோஷம் தான். என்ன அங்க பேச்சு? புருஷ முன்னாடிக்குள்ள ஆயிரம் இருக்கு, கூட்டு உருது வெட்டாம பேசாம ஓட்ட பார்த்துக்காரு. பேசுங்க. கரியா காற்று கொடுத்து கிடைக்க மாட்டேன் போல இருக்கு. மாமா இப்ப என்ன செய்யறது? பாண்டியன் ரேவதி லவர்ஸ் தானே? அப்ப ஏதாவது ஒரு பார்க்ல டூயட் பாடிக்கிட்டு இருப்பாங்க. டிரைவர் பார்க் பக்கமா வண்டி எப்படி? நம்ம படத்து ஹீரோ ஹீரோயின் யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க சார். என்னது தூக்கிட்டு போட்டாங்களா? யோ, இப்போ வந்து எந்திரியா, நம்ம படத்து ஹீரோ ஹீரோயின் யாரோ தூக்கிட்டு போட்டாங்களா? பணம் போடுறது பிடிச்சு கொண்டு வந்துட்டேன். டேக் ஆன் ஸ்காட்ச், என்ஜாய். இங்கெல்லாம் பார்த்து பயமா இருக்கு. இங்கெல்லாம் யாருன்னு தெரியல. ஆமா, எனக்கே தெரியல. ஆமா, நல்லதுக்கு இங்க கூப்பிடுங்க. ஏ சார், நீங்க யாரு? அட்வான்ஸ் குடிச்சுதான் ஞாபகம் இல்ல. நீங்க எந்த கம்பெனி? பிரஷர் கம்பெனி. எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணுங்க. முகா பாஸ், இவன் தான் பாண்டியன். மதுர பாண்டியனா? இல்ல, திருட்டு பாண்டியன். நம்ம தங்கத்தை சட்டில வச்சு தச்சிருக்கான. இதுல என்ன தெரியல? ஆளோட உருக்கு. இது என்ன வெள்ளி டிரஸ் இது? என்ன சார் வெள்ளி தந்தான்? ஹே, ஹீரோயின் சசிகலா. இன்னும் இருக்கு சார். நான் மோகன், சினி ஆர்டிஸ்ட். கிளாட் டு மீட் யூ. அப்படின்னா சினிமா நடிகர் மோகன். நீ பயங்கரமான நடிகண்டா, பயங்கரமான நடிகை. மகளே கூப்பிடுங்க. தங்கத்தை மறைச்சதில்லாம பாண்டியங்கிற பேரையும் மறைச்சு மோகன் ஆயிட்டியே. உண்மையிலேயே நீ பெரிய நடிகண்டா. எடுங்கடா, எங்க 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 தள்ளு தள்ளு தள்ளு. என் மகளே மகளே மகளே, மத்தவன் தங்க நமக்கு அது கிடி குடுத்துறி, கொண்டுடுவானுங்க குடுத்துறி. கைய விடு. யா சார் இந்த கழி? உன்ன பின்ன நான் பார்த்தது இல்ல. என்ன போய் மகளே மகளேன்ட்டு? பாவி ஐயா தர்மலிங்கா, உன் தங்கத்துக்கு ஆசைப்பட்டு 10 மாசம் நானே சுமந்து பெத்தையா மகளே. என்ன யாருன்னு கேக்குறாளே? ஐயோ, ஒரு விவகாரம் பண்ணி விடுங்களே. ஒவ்வொரு பிள்ளைங்களையும் தாய்தான் சுமக்கணும், கழுத சுமக்காது. என்னங்களை விளையாடுறீங்க தங்க? இங்க அடபடா, அவ அவ தாய்ப்பாசல கிடந்து தவிக்கிறா. இவனுக்கு தங்கம் வேணுமா? தங்கம்? அப்பா பாண்டியா, உனக்கு கூட என்ன அடையாளம் தெரியல. மருமகளே, என்னடா நான் தாண்டா மத்த? அது சொத்தியாது. கல்யாணம் பண்ணிட்டா மறுநாள் மார்க்கெட் அவுட் ஆகும். கல்யாணம் பண்ணிக்காம இருக்க மருமகள் அது மண்ணா கட்டியாது. யார் யாருங்களா சூரியன் பேர வேணா எடுக்க டேரக்டர் திட்டு வர? புகா குழப்பறாங்களேடா. குழப்பறாங்களா பாஸ்? அவர் மயக்கமா வந்திருக்காரா இல்ல உயிரோட இருக்கிறாரான்னு எனக்கு தெரியல. அநேகமா போலீஸ் என்ன ஃபாலோ பண்ணணும் நினைக்கிறேன். நான் இமிடியா மீனபாக்கம் ஏர்போர்ட்டுக்கு போறேன். நீ கண்ட சாமான்களை கொண்டு வராத. ஒன்லி டைமண்ட் அண்ட் கோல்டு பேக் அப் பண்ணி அங்க எடுத்துன்னு வந்துரு. நம்ம சிலோனுக்கு போறோம். ஐயோ, அங்க விட்டுவானுங்களே. சரி, சிங்கப்பூருக்கு போகலாம். ஓகே, அங்கதான் என் மச்சின் சேர்க்கா. அதான் பெட்டர். உன் மச்சினியை நான் கல்யாணம் பண்ணிட்டு அங்கேயே செட்டில் ஆயிடுறேன். ஓகே பாஸ், நீங்க போங்க.
மிஸ்டர் ஐஜி சார், உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் தலை வணங்குறேன். ஆனா இந்த கேஸ சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் மூவ் பண்ண போறேன். தலையில பலமா அடிபட்டிருக்குதே, மூளைக்கு ஒண்ணு கோளாறு இல்லையா? கோளாறுதான் ஐஜி சார், கோளாறுதான்.